அந்த லேடி என்ன எதுக்காக திட்டினாங்கனா அவங்க என்ன அபிஷேக் மகரான்னு நினைச்சிட்டாங்க. இது எப்படி நடக்கும்? ஒருத்தங்க ஒருத்தர் கிட்ட இத்தனை தடவை பேசிருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அனுராதாவை நினைச்சு எதுவும் கன்ஃபியூஸ் ஆனதே கிடையாது. அவங்கள நான் இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. அவங்க யார் என்னன்னு தெரியாது. ஆனா நான் லைஃப்ல வேற யாரையும் அனுராதான்னு நினைக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எதிர்க்க நிக்கிறவங்களும் அவங்க எதையும் பேசப்பட மாட்டாங்க போல இருக்கு. இந்த விஷயத்தை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நான் அவங்க கிட்ட பேசும்போது ஆனா எனக்கு அப்படி தோணலையே. நான் சொன்னது அவங்க கேட்டாங்களா இல்லை அவங்க சொன்னாங்களா? நாட் டெஃபினெட்லி. மெசேஜஸில் தான் பேசியிருக்காங்க. ஆனால் நல்லதான் பேசுனாங்க. அப்போவே அவங்க ஒரு புத்திசாலி சார்ட்டட் உமன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த விக்ரமே இப்படி தான். அவங்க கூட யார் பேசினாலும் அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. அவன் மேலே எனக்கு சந்தேகமாகவும் இருக்கு. நான் மிஸ்டர் மெஹ்ரா இல்லைன்னு வேணும்னே தான் அவங்க கிட்ட அவன் சொல்லியிருக்க மாட்டான். அனுராதா கிட்ட திட்டு வாங்குறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் யாரும் திட்டுறதை எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? ஏன்னா பிரக்யா என்னை திட்டும் போது நான் தான் அதை என்ஜாய் பண்ணுவேன். அவளை மாதிரி யாரும் இருக்கவே முடியாது. யார் நீங்க? நீ பிராச்சி அம்மாவை பார்த்தே ஆகணும். அவளுக்கும் தெரியணும் இல்லையா நீ யாரு, அப்புறம் உண்மையான லைஃப்ல நீ யாருன்னு. நான் இருக்கட்டும். அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னு நான் பார்த்தே ஆகணும். இப்படியே கூட என்னால் பார்க்க முடியும். டிஸ்பிளே பிக்சரை பார்க்கலாமே. ஓ, ஸோ மேடம் நேச்சர் லவரா? இன்ட்ரெஸ்டிங். நான் ரொம்ப நேரமாக என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேனா? ஹலோ. ஆ, ஃபைல் பூரப் கிட்ட தான் இருக்கு. கால் ஹிம். பூரப் இன்னுமா வரல? எங்கே இருக்கா? எங்கே இருக்க? பக்கத்தில் இருக்க டாக்ஸி ஸ்டாண்டில் விட்டுருங்க. ஓகே, நான் வேற மாதிரி கேட்குறேன். நீ எங்கே இருக்க, நான் உன்னை எங்கே விடுறது, நீ எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொன்னால் நான் உன்னை விட்டுருவேன். விட்டுடுறதுங்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ட். இங்கே விட்டுடுறேன், அங்கே விட்டுடுறேன், இன்னும் எத்தனை தடவை தான் விட போகிறேன்? நான் உன்னை விடலை திஷா. நீ தான் என்னை விட்ட, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்ட. திஷா, நீ இங்கே இரு, நீ எங்கேயும் போகக்கூடாது. என்னை விடு. திஷா, ஸ்டாப் இட் திஷா. திஷா, ஐ செட் ஸ்டாப் இட். நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன ரவுடியா? நீ தனியா இருக்கிறதுனால உன்னை கஷ்டப்படுத்தி நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன் நினைக்கிறியா? நான் உன்னை உன் வீட்டில் விடணும்னு நினைச்சேன். நீ சேஃபா இருக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது நடந்துரும் நான் சொல்ல வரல. உன் மேல அக்கறை இல்லாம இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரிகாஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். உன்னோட பிரிகாஷன் எனக்கு வேண்டாம். லிசன் திஷா, லிசன் டு மீ. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் என் இடத்துல யாராவது தெரியாதவங்க இருந்தா அவங்க கிட்ட நீ இப்படி தான் நடந்துப்பியா? உன்னுடைய அக்கம் பக்கத்துல பாரு, ரொம்ப தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. ஆளே இல்லாத இடத்துல உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா என்ன நடக்கணுமோ? என்னோட வாழ்க்கையில எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன நடக்கணும்? லுக் திஷா, திஷா, ஐ அம் சாரி. ஐ அம் சாரி திஷா. நான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாதுதான். திஷா, பிளீஸ், லெட் மீ ட்ராப் யூ. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்னைக்கு கொண்டு வராத. அட்லீஸ்ட் இன்னைக்காவது நான் சொல்றது கொஞ்சமாவது கேள. இந்த கோவத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நடந்த விஷயத்துக்கு தண்டனை உனக்கு மட்டும் கொடுத்துக்காத. நான் உன்னுடைய வீட்டில் விட்டுறேன். பிளீஸ், சொல்றது கேள. எமோஷன்ஸ் எந்த உறவுகளோட நம்மள சேர்த்து வைக்க போகுது? அந்த உறவு நம்மள சேர்த்து வைக்குதா இல்ல பிரிச்சு வைக்குதா? லைஃப்ல இந்த உணர்ச்சிகள் மட்டும் இல்லனா லைஃப் வாழ்றது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் செத்துக்கிட்டு இருக்கேனா இல்ல வாழ்றேனா? ஐ அம் சாரி.
ना இப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. நான் ரொம்ப கோவத்துல இருந்ததனால உன்னோட நல்ல விஷயங்கள் கூட எனக்கு தப்பா தெரிஞ்சது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நோ யூ டோன்ட். I hate this weather. Hate it. Already enakku romba late aayidcha. Innum romba late aayidum pola irukken. Idu onna dhaan korachal. Ennadhu idu innikku ivlo late aayidcha. I can see it's green. இவங்க ஹார்ன் அடிக்கலனா எனக்கு இப்போ லைட்டே தெரியாது வண்டி எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. பூரத் இவர் எங்க போயிட்டு இருக்காரு? வீடு என்னவோ दिशा पूर्व पड़कार लिया। What is she doing in this car? यिले अवन निच्छी में दिशा वर्क मढ़िया द। अवन ये पूर्व कोड़ा पोख परा? हाँ द अवला अरका द। और वेला अवला अरंदा? No, इंदे नहर तला दो वो पूर्व कोड़ा वा। चित्ती उनमें ले कल की टांगा। नम्मे ये ने योजित रनो आँगे ये ने सोना आँगा। चित्ती रुम्बो broad minded। आँगा मुन्ना डिये broad minded था। ஓஷ் ஏர்போர்ட்ல இருந்து இங்க வராதேன்னு சொன்னவங்க ஃபேஷன் ஷோக்கு எப்படி ஒத்துப்பாங்கன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்போ அம்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த வேலையிலயும் தப்பு கரெக்ட் இல்லன்னு அவங்க நினைக்கறாங்க. அத பத்தி யோசிக்கிறது தான் தப்பும்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நேர்மையா செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். I love my mom. And I love my chitti. எடியடே உன்னோட பாஸோட போனா இருக்க போது தூக்கம் வரலனா அவருக்கு தாளாட்டு படி தூங்க வை. வாய் மூடு. உன் தொல தாங்க முடியல. அப்போ தனியா போய் பேசணும்னு ஆசை பட்றியா? இன்னைக்கு நான் தான் ஹலோனு சொல்லப் போறேன். என்ன பண்ற? நாட் ஈவன் இன்ட்ரஸ்டட். என்ன? இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்றா? உன்னை போட்டு குழப்பதா? கட் பண்ணிடு. இரு இரு என்னன்னு கேக்குற. ஸ்பீக்கர் போடு ஸ்பீக்கர். ஹலோ. Actually, I about to sleep, but na yenna yochana edavadhu nalla vela senjittu thoongalaame nu da. Na oru good girl ah irukkanum nu aasa padren. Innikku onnala enakku reputation romba mosama irukku. Enna vishayam riya? So yeah, it is. As you know, my dad likes you. Avarku onna romba pidikum. Adanalae konja responsibility oda unakku nalladhu sollanum nu nenikiren. Stay out of my fashion show. Appadina unnoda pera eduthiru. அதுக்கப்புறம் நீ போய் சிங்கிங் காம்படிஷனுக்கு உன்னோட பேரை கொடுத்துற கூடாது இல்லையா? அதனால நீயே எலிமினேட் ஆயிக்கோ. அது என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஸ்டே அவுட் ஆஃப் மை பிசினஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பட் யூ நோ வாட் பிராச்சி, நான் உனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் உன்ன எல்லார் முன்னாடி ஹியூமிலேட் பண்ணிருக்கணும். ஆனா எல்லார் முன்னாடி உனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுனா அப்பதான் நீயே புரிஞ்சுப்ப. பட் இந்த ரியா மெஹராவோட எண்ணம் ரொம்பவே சுத்தமானது. ஆ டு ஒன் திங். There is a debate competition. நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. ஏனா நீயும் நாள் முழுக்க சேச்சான்னு பேசிட்டே இருக்கல. I think அது உனக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Because ரியா மெகரா கிட்ட இதுவரைக்கும் யாரும் ஜெயிச்சதும் இல்ல. இதுக்கு மேல யாரும் ஜெயிக்கவும் மாட்டாங்க. இது உன்னோட புத்திக்கு ஏறணும் ரைட். You know what ரியா, இதுவரைக்கும் இந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்கலாமா வேண்டாமா நினைச்சேன். But now I am determined. நான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். வெற்றி தோல்வியை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், பிராச்சி தான் ஜெயிப்பா. இதுவரைக்கும் கூட யாரும் போட்டி போட்டது இல்லல. அப்புறம் உனக்கு காம்படிஷன்ல யாரும் வர மாட்டாங்கன்னு நினைச்ச. ஆனா பிராச்சி இந்த காம்படிஷன்ல கலந்துப்பா, உன்னை ஜெயிப்பா. நீ ஃபேஷன் ஷோல மட்டும் இல்ல, ஃபேஷனா Dress போடுறத கூட மறந்துடுவ. புரிஞ்சதா? இப்போ நீ ஜெயிக்கணும்னு கனவு காண்ற இல்லையா? இது தூங்கறதுக்கு அப்புறம் காண்ற கனவா இருந்தா நல்லா பாரு. உன்னை வார்ன் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் காலே பண்ணேன். அப்புறம் பின்னாடி சொல்ல தெரியா உனக்கு போனே பண்ணலன்னு. உன் கையில வேற எதுவுமே இல்ல. வெறும் ஹியூமிலேஷன் மட்டும் தான் கையில வரும்.
அத மட்டும் தான நீங்க ரெடி பேர் விரும்பறீங்க யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு நாங்க பாத்துக்குறோம் கெட் லாஸ்ட் நான் எதுக்காக அவளுக்கு ஃபோன் பண்ணனா அவ மேல எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்தது இவளோட மனம் போயிட கூடாதுன்னு ஆனா இந்த மேடம் கத பத்தி கவலையே இல்ல சோ யூ நோ வாட் பிரச்சி ஹேவ் எ கிரேட் ஃபேஷன் ஷோ பிரச்சி லைஃப்ல எல்லாமே மோத தரவே நடக்காது ரியாக்கு இது கடிக்க போற முதல் தோல்வியா இருக்க போது எங்க இருக்க திஷா ஓ நான் வேற யாரோ நினைச்சிட்டேன் சாரி சாரி நீங்க போங்க ஃபைனலி நீ வந்துட்டியா இங்க பாரு திஷா நீ எனக்கு தேங்க் யூ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா வழி பூரா எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் இட்ஸ் ஓகே ஹாய் புரப் ஏம் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வெளியே வாங்க கம் ஆன் தேங்க்ஸ் புரப் திஷாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கு இவளால உங்களுக்கு ஒன்றும் பெரிய தலைவலி வரலையே பேசி முடிச்சாச்சா வா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு ஆனா கொஞ்சம் கிரேசியா இருக்கும் எல்லாருக்கும் இவ பெரிய தலைவலி ஏற்படுத்துவா ரித்திக் அட என்னப்பா ஐ அம் ஜஸ்ட் தேங்கிங் எ ஜென்டில்மேன் நீ எதுவும் கேட்க போறது இல்ல அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்கலாம்ல இப்படி கேட்கறதுனால உன்னோட ஹீகோ ஆட் ஆகாது ஓகே அட நான் என்ன சொல்ல வரேன்னா நீ என்ன பண்ற அவர் உன்னை டிராப் பண்ண வந்திருக்காரு அவரை உள்ள வர சொல்ல மாட்டியா நான் டயர்ட் ஆயிட்டேன் சரி நான் வேணா காஃபி போட்டு குடுக்கறேன் அதுவும் இல்லாம நீ போடுற காஃபியை என்னாலயே குடிக்க முடியாது பாவம் அவர் எப்படி குடிப்பாரு இட்ஸ் ஓகே திஷாவுடைய கிச்சன் பத்தி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான் ஒருவேளை இவனுக்கு இவனுடைய மனசுல ஏதாவது நான் கூட்டிட்டு வரேன் இரு அட உள்ள வாங்க நான் உங்களுக்கு வேர்ல்டோட பெஸ்ட் காஃபியை போட்டு தரேன் கமான் லெட்ஸ் கோ காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீ தானே குடிக்கணும்னு சொன்ன போய் போடு நீ விளையாடல இல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா டோன்ட் மைண்ட் புரப் யூ ஆக்சுவலி ஃபன்னி இவ தன்ன ரூடுன்னு நினைச்சுப்பா ஆனா அப்படி கிடையாது எக்ஸாக்ட்லி இவங்க ரூடு இல்ல ஆனா காட்டிக்கறாங்க பனி சரி கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லு தட் சைட் வா உரிமையும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தெரியாதவன் தெரியாதவனாவே இருப்ப انا நீ தெரியாதவள என்ன நினைக்க முடியாது திஷா ஹெல்ப் வாட் இஸ் இட் என்னாச்சு இந்த காஃபிக்கு மில்க் சுகர் எல்லாம் எங்க இருக்கு எங்க வச்சிருக்க எதுவுமே தெரியல ஓ காட் காட் எங்க தான் வச்சிருக்கியோ சுகர் ஓ இங்க தான் இருக்கா அப்புறம் வேற இல்ல நீயே இவ்வளவு தூரம் பண்ணிட்ட அப்படியே காஃபியும் போடுறேன் எனக்கு காஃபி எல்லாம் போட தெரியாது அதாவது நான் போடுவேன் ஆனா நல்லா போட தெரியாது அப்புறம் உண்மையை சொல்லட்டுமா நீ காஃபி எல்லாம் போடுவேன்னு எனக்கு தெரியாது கமான் யார் இது உன்னோட வீடு உன் வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு நீ தானே காஃபி போட்டு கொடுக்கணும் பூரா I'm sorry. உங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் காஃபி வேற எனக்கா தரேன். ஓகே. ப்ளீஸ். தள்ளி போ. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ப்ளீஸ்.
thanks. You are welcome. Ritik, உனக்கு ஏதோ வேலை இருக்குல்ல? ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. You know what? Hello. நான் இங்க எதுக்காக வருவேன்னா, திஷா வீட்டுக்கு வந்து சேந்தாலா இல்லையானு பார்க்க வருவேன். இது அவகிட்ட சொன்னா அவளுக்கு கோவம் வரும். அப்புறம் எனக்கு பயங்கரமா லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. Wrong number. காபி ரொம்ப நல்லா இருக்கு. All right then. Good night. Then உங்களுக்கு எது வேலை இல்லனா நான் உங்களை வீட்ல விட்டுறேனே. நானும் எங்க வீட்டுக்கு தான் போறேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாமே. ரித்திக், நான் தான் உன்கிட்ட சொன்னல்ல, I'm very tight. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ப்ளீஸ் கோ. திஷா, இவர் என்னமோ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இவரை இந்த அளவுக்கு விரட்டிட்டு இருக்க. ஆமா, எக்ஸ் ஒருத்தர் தான் பெரிய இடியட் அவ. அதனால தான் இவளை விட்டுட்டான். நான் உன்கிட்ட சொன்னல்ல எனக்கு யாரும் எக்ஸ் கிடையாது. திஷா, இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா என்ன? ஐ அம் ஷூர் கண்டிப்பா உன்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருந்திருக்கணும். அப்புறம் எனக்கு இந்த சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கையே இல்ல. இல்லனா நான் வந்து உன் இன்ட்ரஸ்ட் இருந்தால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க உன்ன மாதிரி இல்ல. ப்ளீஸ் போத் ஆஃப் யூ ஸ்டாப் இட். என்னோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இத பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். திஷா, என்னாச்சு? ரிலாக்ஸ். ஏன் இவ்ளோ ஹைப்பர் ஆவற? கோ. ஓகே ஓகே, கிளம்புறேன். வாங்க போற கார் வரைக்கு ரேஸ் போலாம். ஓகே, 1 2 3. அட்லீஸ்ட் கூட யாராவது ஃப்ரெண்டாவது வச்சுக்கலாம்ல. உங்களை விட அவன் ரொம்ப நல்லவன். அட்லீஸ்ட் ஐ கேன் ட்ரஸ்ட் ஹிம். ஓ, என்னங்க நீங்க வரலையா? வாங்க. யா, லெட்ஸ் கோ. பாய் திஷா. பாய். இவளா எதுவும் பண்ண போறதில்ல. நாம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இவளை மிஸ்டர் மெஹராவை மீட் பண்ண வைக்கணும். இப்படி பந்தா காட்டினா ஒண்ணும் நடக்க போறதில்ல. பந்தா காட்டி சாப்பிடாம இருந்தா உடம்புதான் கெட்டு போகும். மாத்திரையை சாப்பிடுங்க. அன்பா கூட தான் சொல்லலாம். அன்பாவா? முதல்ல நான் அன்பா தான் சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? என்கிட்ட ரொம்ப சீன் போட்டீங்க. இன்னும் அன்பா பேசினா இன்னும் ஓவரா பண்ணுவீங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா தப்பான விஷயம் செய்யறவங்களுக்கு உடன்பட மாட்டேன். இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அப்படியே எங்க அன்பா சொல்லிட போற? என் மேல பாசம் இருந்தா தானே நீ அன்பா பேசுவ? இப்ப நீங்க சஹானா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உண்மையை தானே சொல்றேன். நீ ஒண்ணு என்கிட்ட அன்பா பேசவே இல்லையே. அப்ப எனக்கு உங்க மேல பாசம் இல்ல? அதெல்லாம் இருக்குதான். அதுக்காக இப்படியா பேசுவாங்க? மருந்து மாத்திரையே நர்ஸ் கூட தான் கொடுப்பா. அதுக்காக உடம்பு சரியாயிடுமா என்ன? நீயே சொல்ல. அன்பு எப்ப நமக்கு தெரியும்? யாருக்கு அந்த அன்பு கிடைக்குதோ அவங்க மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா நீங்க என் மேல பாசம் இருக்குன்னா நான் என்ன சொல்றனோ அத செஞ்சு காட்டு. அப்ப என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னோட தங்க இருக்காருல்ல, இப்ப அவர் எதுவும் சொல்லலங்கிறதுக்காக அதோட அர்த்தம் இது கிடையாது. அதாவது நீ செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சுக்காத. யாரு தங்கம்? தங்கம் என்னோட AAA மை மிஸ்டர் மெஹரா. எனக்கு என்னமோ நான் மறுபடியும் வேற யாரையோ வேற யாரோ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தினமும் ஒரு புது பேர் சொல்றீங்க. ஏற்கனவே பேரால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, தங்கம் இதுதான் ஃபைனல். என்ன தங்கம் தங்கம் தங்கம்? ஓ, பேரை வச்சு உறவுகள் கிடைக்கிறது இல்ல, உறவுகளை வச்சுதான் பேரே கிடைக்குது. அது நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா, அவங்கள இங்க டின்னருக்கு வர சொல்லி அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட. ஓ தங்கத்தின் தங்கமே, நான் மிஸ்டர் கோலி கிட்ட ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன். ஏன்னா நான் அவரை தான் திட்டினேன், உங்க தங்கத்தை இல்ல. அப்போ மிஸ்டர் கோலியை கூப்பிடு. மிஸ்டர் கோலியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மிஸ்டர் மெஹ்ராவும் அவர் கூட வருவார் இல்ல? இத நீங்க நேரடியாவே சொல்லலாம்ல, உங்களோட தங்கத்தை பாக்கணும்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரும் வருவாருன்னு சொன்னேன். சரி சரி, அவங்கள நான் இன்வைட் பண்றேன். ஆனா குடும்பத்தோட. குடும்பத்தோடயா? எனக்கு என்னமோ அவங்க குடும்பத்தோட வருவாங்கன்னு தோணல. ஏன்னா அவங்க பெரிய ஆளுங்க. அவங்க நம்ம மாதிரி வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா என்ன? மிஸ்டர் மெஹ்ராவும் மிஸ்டர் கோலியும் கொஞ்சம் வித்தியாசமானவங்களா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ண போறேன்.
எல்லாரையும் இன்வைட் பண்ண நான் ரியாவையும் பார்க்கலாம் இல்ல நீங்க மாத்திரை போடுங்க நான் இப்ப வரேன் ரியா அத்தையோட ஆனிவர்சரி அன்னைக்கு அவங்களை பார்க்க முடியல ஆனா இப்ப நாம அவங்களை பார்க்கலாமே எஸ் பிளான் சக்சஸ்ஃபுல்